ஃபெவிகால் வந்து இதோ மேலையும் நீங்கள் எத்தனை பட்ஸ் ஓட்ட போகிறீங்களோ அத்தனை பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பட்ஸ் தான் ஓட்ட போகிறேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது இந்த மாதிரி வந்து ஜெனலுக்காக இது இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நல்லாவே வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஒரு பட் வந்து தனியா வந்துருச்சு, அதை நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. காயறதுக்கு முன்னாடி அதை வந்து எந்த பொசிஷன்ல வைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ல வச்சு நல்லாவே வந்து ட்ரை ஆக விட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்ட் பொசிஷனுக்கு வச்சுட்டேன், பட் ஒரு பட் வந்து கீழே விழுந்துருச்சு, ஒரு பட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ நான் அதையுமே வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நல்லாவே ட்ரை ஆக விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அந்த சைடில் இதெல்லாம் இருக்குதுங்க இல்லையா, இதெல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட் பேலட்டுக்கு பதிலாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் வந்து நான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி நான் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் வாட்டர் லைட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்க அடிச்சுக்கலாம். நான் என்ன கலர் அடிக்க போறேன் அப்படின்னா டார்க் கிரீன் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது இதுல என்ன எழுதியிருக்குன்னா போஸ்டர் கிரீனுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த கலர் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து என்ன பெயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன், போஸ்டர் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுல நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 ஷேட்ஸ் இருக்கும். இதுலேருந்து நான் வந்து டார்க் க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன், அதாவது போஸ்டர் க்ரீன் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து பவுல் அண்ட் இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன எடுத்துருக்கோம்னா பெயிண்ட் எடுக்கிறதுக்காக பெயிண்ட் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது பாருங்களேன், இது வந்து நம்ம பெயிண்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அது லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் இல்லைனா ஃபெவிகால் ஆர் ஃபெவி க்ளூ அப்ளை பண்ணுறத விடையும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணி செய்வாங்க. நான் வந்து ஃபெவிகால் எல்லாம் ஆட் பண்ணல, ஒன்லி வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவையான அளவு வந்து போஸ்டர் க்ரீன் கலர் வந்து நல்லாவே வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலருங்க. போஸ்டர் பெயிண்ட் இல்லைன்னா அக்ரிலிக் பெயிண்ட் எதுவே ஃபேப்ரிக் பெயிண்ட் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். போஸ்டர் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போஸ்டர் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து போஸ்டர் பெயிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த பாருங்களேன், தண்ணியை லிக்யூடாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது நம்ம எடுத்து வாட்டர் இல்லைன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணாதவங்க நல்லாவே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா அது கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கலாம். பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டே இப்போ வந்து நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹவுஸில் வந்து பெயிண்டிங் அண்ட் வந்து டோர் டெக்கரேஷன் அப்புறமா வந்து பால்கனி, நான் வந்து மொட்டை மாடி ஒன் ஃப்ளோர் ஹவுஸ் கட்டுறேன் இல்லையா, மினியேச்சர் ஹவுஸு. ஸோ பால்கனி அப்புறமா வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது உள்ளே வர்றதுக்காக கொஞ்சம் கேப்பு அண்ட் வந்து அப்புறமா வந்து பேக் சைடில் டிசைன்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பேக் சைஸில் டிசைன்ஸ் வந்து செம சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பாருங்கள் செம சூப்பராக இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக தர்மாகோல் பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். அப்புறமா வந்து இந்த டோர் டெக்கரேஷன் வந்து கிளிட்டர் ஷீட் இருக்குதுங்க இல்லையா, அதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பாக வந்து நான் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பால்கனி வந்து டோ இருக்குது இல்லையா, ரெண்டாக டூவாக ஃபோல் பண்ணி ஒரு லீஃப் ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் வந்து என்ன இதில் ஒட்டியிருக்கேன்னா கிளிட்டர் ஷீட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சைஸ் பத்தலை அப்படின்றனால இன்னொரு அதே சைஸில் கட் பண்ணி டூ ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்டேப்லர் அடித்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து பேக் சைடில் எல்லாமே வந்து ஒரு பிங்க் கலர் ஷீட் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மொட்டை மாடி கீழே வந்து பிளாக் கலரில்
பெயிண்ட் அடிச்சிருக்கு, டைல்ஸ் ஒட்டியிருக்கேன் மாதிரி நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் வந்து ஸ்டெப்ஸுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன், லென்த் கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுடைய ஹவுஸு வந்து ஏற்ற மாதிரி இல்லை லென்த் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ டூ சைட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் சைட் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி மடக்கி வைக்கிறதுக்காக, ஒன் சைட் பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி ஏறி போய் அங்கே ஏறுறதுக்காக இதோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சா, அதுக்கப்புறமா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி லென்த் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க இல்லையா, அந்த ஸ்டெப்ஸோடைய கீழ்ப்பகுதி அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்டு வந்து கரப்பட்டிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கலர் பேப்பர் இல்லைனா வந்து பெயிண்டிங் பண்ணுறதுல மறைஞ்சிக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லா பீசஸையுமே. ஒரு சைஸு வச்சுக்கோங்க, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நான் எத்தனை பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஃபோர் பீசஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்க கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்ட் பார்த்துருக்கோம், இது இந்த மாதிரி அந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்ஸு இந்த மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கீழ்ப்பகுதியாக மடித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸா அதையுமே வந்து டூவாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். வச்சு டூவாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி நம்ம வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி இல்லை, இது இப்படி மடக்கிட்டிங்களா, அடுத்து கொஞ்சம் குட்டி பீஸ் இருக்கும். ஸோ அதனால் இது இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 1 2, இதை வந்து நம்ம வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ் பண்ணுறதுக்காக நான் எப்போவுமே எடுக்கிற ஃபெவிகால் க்ளூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்ல, அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கீழ் ஸ்டெப்பாக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பேஸ் பண்ணி ஒட்டிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மடக்கி வச்சுருந்ததை கீழே மடக்கி வச்சுட்டு பார்த்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே சேம் இதே பீஸ் தான். ஓகே, இப்போ வந்து இதையுமே வந்து 3 கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையுமே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். பொழுது பார்த்து ஒட்டிக்கோங்க, ஏன்னா வந்துட்டே இருக்கும். வச்சு பேஸ்ட் பண்ணும் பொழுது இது இருக்குதுங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பகுதியை இதை வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா இந்த பகுதி இருக்குதுங்க இல்லையா, இதை எடுத்து இதை இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். என்னை காட்டுறேன் பாருங்கள், நம்ம வந்து டோர் டெக்கரேஷன் இல்லைனா வந்து எதுவும் இருந்தாலுமே நம்ம விருப்பம் தாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது இந்த மாதிரி இப்போ எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு இப்போ வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்காக ஒட்டியிருந்தது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதோ இந்த இடம் இருக்குதுங்க இல்லையா, நம்ம ஜாயின் பண்ண இடம், அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். நான் ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணிட்டேன், அதை இப்போ ஒட்டிக்கிறேன்.
ஓகே அதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்றத காய வச்சிட்டு அதுக்கு அப்புறமா பேஸ்மென்ட்ல glue apply பண்ணி இதோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க நான் அடுத்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் இதோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இதோ இது மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோல்ட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா இது வந்து நம்ம 2 மெத்தட்ஸ்ல செய்யலாம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் செகண்ட் மெத்தட்க்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க அதை இதோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த இடத்தை இப்படி மடக்கி வச்சிட்டு இதோ இந்த மாதிரி glue apply பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இதோ பாருங்க இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் இந்த மாதிரி நான் ஃபுல் இது வந்து செகண்ட் மெத்தட் இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க செஞ்சுக்கலாம் நான் வந்து செகண்ட் மெத்தட யூஸ் பண்ணி ஃபுல்லாவே வந்து finish பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இது பாருங்க ஸ்டெப்ஸ் வந்து நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு காஞ்சிடுச்சா அதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா அப்படினா நம்ம இந்த ஹவுஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்றதுக்காக நம்ம ஒரு பேஸ்மென்ட் ரெடி பண்ணனும் பேஸ்மென்ட்காக நான் ஒரு கார்ட்போர்ட் தான் எடுத்துக்கேன் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் இந்த கார்ட்போர்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த ஹவுஸோட ஸ்டிக் பண்ணி அந்த லெவல் பார்த்தா என்ன பண்ணனும்னா நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட லெவல் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டிக் பண்ண போற இடத்தை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அதுல ஒட்டிக்கிறேன் ஒட்டிறதுக்கு முன்னாடி இதோ பாருங்க பேஸ்மென்ட்க்கு நம்ம எடுத்தாச்சா ஒட்டிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம ஒட்டிக்கலாம் ஓகேங்களா பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நான் என்ன கலர் பெயிண்ட் எடுக்கறேன்னா எல்லார் வீட்டு பேல் பாட்டம் அடியிலயே வந்து डिफ्रेंट डिफ्रेंट टाइल्स ओटा इलेना सीमेंट पूसी वाँ अंतमी नर कलर्स बट ना इन कलर अटिक अब ना इन कलर आड पड़ी अटिक अब स्काई ब्लू कलर दें ना वो पोस्टर कलर अड़चिक्रेन उ कलर अंत कलर अड़को ना वो डॉम्स कंपनी पोस्टर कलर अड़चिक फर्स्ट नम्बर आड पड़ा फर्स्ट वो नम्बर वाटर पेंट आड पड़ी एल आड पड़े इतना वाटर ना वो मिक्स पड़ी एल இப்போ வந்து நல்லாவே வந்து நான் mix பண்ணிட்டு இப்போ வந்து அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஸ்டெப்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒட்ட வச்சிட்டோம் அதுக்கு அப்புறமா பேஸ்மென்ட்ட கூட நான் நல்லாவே ஒட்ட வச்சிட்ட அந்த கார்ட்போர்ட்ல இது பாருங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இது இருக்குல்ல இந்த இடம் அந்த இடத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படினா பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து வீட்டு வாசல்ல கோலம் போட போறேன் என்ன கோலம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து 1 2 3 புள்ளி கோலம் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல வீட்டு வாசல்ல எல்லார் வீட்டு வாசல்லயும் கோலம் இருக்கும் இல்லையா சுவாசனால தான் இப்போ நம்ம கோலம் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த ஹவுஸ் रेडी आदि हाउस उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग थैंक्स फॉर वाचिंग।